அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கியமான குறிப்புகளை நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் அந்த வெளிப்புற தோற்றம் பெண்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களுடைய முக உடல் அழகில் தான் அவங்களால கெயின் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை, செல்ஃப் எஸ்டீமை கம்மி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது பெண்களுக்கு ஆண்களை மாதிரியே இருக்கக்கூடிய முகத்தில் வரக்கூடிய முடி வளர்ச்சி, ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸஸ் ஃபேஷியல் ஹேர் க்ரோத்ஸ். இந்த முகத்தில் இருக்கக்கூடிய முடி வளர்ச்சிங்கிறது எதனால் உருவாகுது, அதை சரி பண்ணிக்கிறதுக்கான மூலிகை சம்பந்தமான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஃபேஸில் வரக்கூடிய ஹேர் க்ரோத்ஸ் வந்து எங்கெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதை வச்சு நம்ம ஸ்கோர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து இந்த மாதிரி ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோனோடைய லெவல் எக்ஸஸாக இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்கோர் இருக்குது. நம்மளுடைய முகத்தில் வரக்கூடிய முடி வளர்ச்சியில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா தாடை பகுதி, மேல் உதடு பகுதி, அதே போல் மார்பு பகுதி, பின் மார்பு பகுதி, லோயர் பேக், அப்பர் பேக், அதே மாதிரி கைகளில் வரக்கூடிய முடி வளர்ச்சி, தொடைகளில் வரக்கூடிய முடி வளர்ச்சி. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்கோர் ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்கோர் 8 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோனோடைய அளவு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருக்குது, இந்த முடி வளர்ச்சி ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோன் அதிகமாகுது அப்படிங்கிறது என் பெண் குழந்தைக்கு வேறு ஏதாவது பிரச்சனையை கொண்டு போய் விட்டுருமா அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். இது வந்து பெரிய பூதாகரமான விஷயமோ இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரியோ இல்லை குரோமோசோமல் பிரச்சனைகள் மாதிரியோ நிச்சயமாக மாறாது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை லைட்டாக ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் கூடுதலாக இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா கருமுட்டை வளர்ச்சி சிறிதளவு பாதிக்கப்படும், அதனால் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தொந்தரவாகும். ஆனாலும் இதை சரி பண்ண முடியும், இவங்களுக்கும் எத்தனை குழந்தைகள் வேணாலும் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இந்த பிரச்சனையை பார்த்து அந்த பெண்களும் சரி அவர்களுடைய பெற்றோர்களும் சரி பயப்படவே கூடாது. சரி, இந்த ஹார்மோனோடைய இம்பேலன்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நிறையா நைட் ஷிஃப்ட்ஸு, காலையில் லேட்டாக இருந்திருக்கிறது, அன்டைமில் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஒரு காரணம். இந்த ஹேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நமக்கும் இருக்குது, எல்லா இடத்துலையும் கையில் இருக்குது, முகத்தில் இருக்குது, காலில் இருக்குது, எல்லாருக்குமே இந்த ஹேர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஹேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், வில்லஸ் ஹேர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கலர் தெரியாது, அன்பிக்மெண்டட் ஹேர்ஸாக இருக்கும். ஆனால் இந்த மேல் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஹேரோடைய கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப பிளாக்கிஷாக தெரியும், கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் அது வந்து முரட்டுத்தனமாக மாறும், அது வந்து டெர்மினல் ஹேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹேர் வந்து ஏன் அதிகமாகுதுன்னா அந்த இடத்துல இருக்கிற ஹேர் இந்த மேல் ஹார்மோன் அதிகமாக ஆகிறதுனால ரொம்ப சென்சிட்டிவிட்டியாக வேலை பார்த்து சீக்கிரமாக வளருது. ஆனால் இந்த ஹேர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் மோர் தென் 150,000 ஹேர் ஃபாலிக்கல்ஸோடைய போர்ஸ் இருக்குது, அந்த இடத்துல நமக்கு ஹேர் ஃபாலிக்கிளோடைய வளர்ச்சிகள் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஹேர் ஃபாலிக்கிளோட வளர்ச்சி வந்து 4 மாதங்கள் எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஹிர்சுட்டிசம்னு சொல்லக்கூடிய ஃபேஷியல் ஹேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக 4 மாதத்துக்கு மேலே தான் நம்ம இதை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லேசர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம். அங்கே நடக்கக்கூடியது வந்து ஃபோட்டோ தெர்மோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹேரை வந்து லைட்டை கொண்டும் ஹீட்டை கொண்டும் பொசுக்கிறோம், அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து திரும்ப வளராது அப்படிங்கிறது தான். தொடர்ந்து நம்ம லேசர் பண்ணும் பொழுது அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து வளராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே கூட நம்ம ரத்தத்தில் இந்த டெஸ்டோஸ்டீரோன்கிற ஹார்மோன், SHBGன்னு சொல்லக்கூடிய செக்ஸ் ஹார்மோன் பைண்டிங் குளோபுலின், அதே மாதிரி டைஹைட்ரோ எப்பி ஆண்ட்ரோஸ்டிரோன் சல்ஃபேட் இப்படிங்கிற ஹார்மோன் எல்லாமே
கூடுதலா இருக்கும் பட்சத்தில் நீங்க எத்தனை தடவை லேசர் செட்டிங்ஸ் போனாலும் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பேசிக்கா உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா இந்த ஹேர் ஃபாலிக்கலை நம்மளால நிச்சயமா அரெஸ்ட் பண்ண முடியும். இது தைராய்டில் மட்டும் கிடையாது, பிசிஓஎஸில் மட்டும் கிடையாது, ஸ்ட்ரெஸ்னாலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் அட்ரினல் ஹைப்பர் பிளேசியான்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் மன ரீதியாகவும் உளைச்சல் இல்லாமல் ஆரோக்கியமான மனதோடு நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து நம்ம இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம போனோன்னா, நம்ம மறந்து போன மரபு ரீதியான ஒரு விஷயம் மஞ்சள் குளியல். மஞ்சள் குழி தனக்கு மாறா துர்க்கந்தமும் அடர் வியர்வையும் போகும் அப்படின்னு சொல்லி சித்தர் பெருமக்கள் சொல்கிறாங்க. ஸோ துர்க்கந்தம், அடர் வியர்வை, இது ரெண்டுமே ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்க மஞ்சள் குடிநீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால் மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு துளசியோ இல்லை நீங்கள் நார்மலாக இஞ்சி டீயோ போட்டு அதில் ஒரு 2 பிஞ்ச் துளசி இலைகளோடு சேர்த்து 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் லெவல் கண்ட்ரோல் வரும். அதே மாதிரி மஞ்சள் தேய்ச்சி குளிங்க, நிச்சயமாக வந்து மஞ்சளை வந்து பேக் மாதிரி போடுங்க. இதை வந்து பகலில் போட்டுட்டு போனோன்னா எனக்கு ஸ்கின் மாறுது அப்படிங்கிறவங்க இரவில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, மஞ்சள் கிழங்கு அரைச்சி தேய்ச்சி குளிச்சிங்கனாலே நிச்சயமாக இந்த ஃபேஷியல் ஹேர், உடம்புல இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸை வந்து நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாலே நம்மளுடைய வெளிப்புற தோற்றம் நிச்சயமாக அழகாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.